வல்லுமா இது வரைக்கும் நம்ம பேசிக் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த மூணு வீடியோஸ்மே பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது ஓகேங்களா பார்க்காதவங்க பாருங்கள் மேக்ஸோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் கேன்சலேஷன் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னதே நம் நிறைய பேர்த்துக்கு கேன்சலேஷன் வராது மேம் அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கேன்சலேஷன் சிம்பிளாக இருக்கிற இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நான் போடுறேன் பாருங்கள்

ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஓகேங்களா மறுபடியும் இது ரெண்டால் அடிச்சா ரெண்டு இதை ரெண்டாள் அடிச்சா ஒன்று இது வந்து நாலு ஓகேங்களா மறுபடியும் அடிக்கலாமா இதை ரெண்டால் அடித்தா இது கேன்சல் ஆயிரும் இது ஏழு டைம் கிடைக்கும் அப்போ என்ன இருக்கு மீதி நமக்கு மூணு பை ஏழு அவ்வளோதான் இருக்கு மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் மூணு பை ரெண்டு இன்ட்டு எட்டு பை ஒம்பது ஓகேங்களா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அடிச்சனா எத்தனை டைம் வரும் நாலு டைம் வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இது மூணு இங்கே ஒன்பது அடித்தோம் அப்படின்னா மூணு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இன்னுமே இருக்குது இன்னொரு பின்னத்தை மறுபடியும் பெருக்கி இருக்காங்க பாருங்கள் இது வந்து இன்ட்டு ஒன்று பை பன்னெண்டுன்னு இருக்குது ஓகேங்களா இந்த நாலு பன்னெண்டு அடித்தா ரெண்டு டைம் கிடைக்கும் ரெண்டால் அடிச்சா ஆறு டைம் கிடைக்கும் ஓகேங்களா மறுபடியும் அடிக்கலாம் ரெண்டால் இதை இதை அடித்தா அது கேன்சல் மூணு ஓகேங்களா மீது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று பை மூணு இன்ட்டு ஒன்று பை மூணு அவ்வளவுதான் மீது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ இது என்ன ஆகும் ஆன்சரு ஒன்று பை ஒன்போது அப்படியே இருக்குன்னா இது ஒன்று இதை பெருக்குனா ஒம்பது ஓகேங்களா அப்போ இந்த மூணு பின்னத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது ஒன்று பை ஒன்போது தான் கிடைக்குது மீது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே அடுத்த பாருங்க பதினாலு பை பதினஞ்சு இன்டூ பதினஞ்சு பை பதினாறு ஓகேங்களா இங்கே ஈஸியா கேன்சல் பண்ணலாம் இங்கே ரெண்டுமே ஒரே நம்பர் தான் பார்த்தீங்களா இங்கே பதினஞ்சு இங்கேயும் பதினஞ்சு அப்படி அடிச்சு விட்ருங்க ஓகேங்களா ஒரே நம்பராக இருந்தால் நீங்க அப்படி அடிச்சுக்கலாம் இங்கே பார்த்தப்படின்னா பதினாலு இங்கே பதினாறு ரெண்டால் அடித்தா இது எத்தனை டைம் வரும் ஏழு டைம் வரும் இதை ரெண்டால் அடித்தா எட்டுன்னு கிடைக்கும் மீதி என்னென்ன இருக்குது மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏழுன்னு இருக்குது கீழே பார்த்தா எட்டுன்னு இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த சம் பார்க்கலாம் பாருங்க ஒம்பது பை பதினாறு இன்ட்டு பத்து பை இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட்டு இந்த எடுத்துக்கலாம் என்ன வரும் ரெண்டால் அடித்தா எட்டு இதை ரெண்டால் அடித்தா அஞ்சு ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டு எடுக்கலாமா இதை மூணால் அடித்தா மூணு இதை மூணால் அடித்தா ஏழு ஓகேங்களா இப்போ அடிக்க முடியாது மீதி இருக்கிறது அப்படியே இப்போ இருக்கணும் மீதி மேலே என்ன இருக்குது மூணும் அஞ்சும் இருக்குது அப்போது ஐ முப்பா கீழே என்ன இருக்குது எட்டும் ஏழும் இருக்கு அப்போது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இதுக்கப்புறம் இதை அடிக்க முடியாது ஓகேங்களா ஓகே அடுத்து இங்கே பாருங்கள் பதிமூணு பை ஒம்பது இன்ட்டு ஆறு பை முப்பத்தொம்போது இன்ட்டு ஒன்று பை பன்னெண்டு ஓகேங்களா ஓகே இப்போ பதிமூணு இங்கே இருக்குது இங்கே முப்பத்தொம்போதுன்னு இருக்கு ஓகேங்களா இதே பதிமூணு இன்ட்டு மூணுன்னு போட்டோம்னாலே நமக்கு முப்பத்தொம்போதுன்னு கிடைச்சி ஓகேங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து பதிமூணு பதினேழு இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே தான் அடிச்சாகணும் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஓகே இதை பார்த்தோன்னா இதை மூணு ஆள் அடிக்கலாம் மூணு ஒம்பது இது ரெண்டு மூணு ஆறு ஓகேங்களா இப்போ அடுத்த பின்ன ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டால் அடிச்சு அப்படின்னா இது ஆறு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மேலே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்போ ஒன்று மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா கீழே கீழ அப்படின்னா மூணு மூணு ஆறு அப்போ இதை ரெண்டையும் பெருக்கி மறுபடியும் இதை ரெண்டையும் பெருக்கிக்கணும் அப்போ என்ன ஆகும் ஒன்பது ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அப்போ ஒன்று பை ஐம்பத்தி நாலு தான் ஆன்சர் மூணு இருந்ததுன்னா அப்படியே மூணையும் பெருக்கிக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க டெவடட் பைல கொடுத்துருக்காங்க இது என்ன எப்படி இருக்கு கலப்பு பின்னத்தில் பின்னத்துல இருக்குமா மாத்திக்கலாம் பின்னமாக மாத்தணும்னா என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட ப்ளஸ் பண்ணணும் அப்போ என்ன வரும் ஆறுனா நாங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு பை ஆறு டிவைடட் பை ஓகேங்களா இது என்ன ஆகும் முன்னு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பை மூணுன்னு ஆகும் ஓகேங்களா ரெண்டு பின்னத்தை டிவைடட் பை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது பெருக்கல் குறி போட்டு தலைகீழாக எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா ஓகே இங்கே மூணு இருக்குது இங்கே ஆறு இருக்குது அடிச்சா ரெண்டு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இங்கே பத்து இருக்குது இங்கே இருபத்தஞ்சு இருக்குது ரெண்டாள் அடிக்க முடியாது அப்போ அஞ்சு ஆள் அடிச்சுக்கலாமா இது ரெண்டு டைம் இது அஞ்சு டைம் ஓகேங்களா அப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை அஞ்சு தான் இருக்குது மீது இந்த இடம் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே பார்த்தோன்னா கீழே ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது அப்படியே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு நாலுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அஞ்சு பை நாலுன்னு இருக்குது கொஸ்டினில் பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது நம்ம இங்கே பார்த்தோன்னா அஞ்சு பை நாலுன்னு இருக்கா இதை நம்ம கலப்பு பின்னத்தை எழுதிக்கலாம் அப்போது அஞ்ச நாலாக டிவைட் பண்ணலாம் எத்தனை டைம் கிடைக்கும் ஒரு நாள் நாலு மீதி ஒன்று ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் இது ஈவ முழு நம்பராக எழுதிக்கணும் மீதியை மேலே எழுதி டிவைட் பண்ண நம்பரை கீழே எழுதிக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ஒன்று பை நாலு தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எட்டு மூணு பை நாலு டிவைடட் பை பத்து ஒன்று வந்து கலப்பு பின்னம் ஒன்று வந்து முழு நம்பர் இதை எப்படி போடலான்னு பாருங்கள் கலப்பு பின்னத்தில் சம் போட முடியாது அதனால் அதை ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கலாம் இது ரெண்டே பெருக்கினா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு முப்பத்தி அஞ்சு பை நாலு ஓகேங்களா டிவைடட் பை பத்துன்னு இருக்கும் டிவைடட் பைன்னு இருந்தது அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தலைகீழாக எழுதிக்கலான்னு சொன்னோமா இங்கே வந்து டிவைடட் பை ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா எந் முழு நம்பருக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் டிவைடட் அதை பின்னமாக மாற்றணுன்னா டிவைடட் பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா அப்போ இதை இன்ட்டு போட்டு தலைகீழே எழுதிக்கலாமா பத்து பை ஒன்று நம்ம ஒன்று பை பத்துன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடிக்கலாமா அஞ்சால் அடித்தா இது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இது ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன வரும் மேலே ஏழு கீழே நார் ரெண்டு எட்டு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஏழு பை எட்டு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் ஒன்பதாவது ஆசம் பாருங்க இதுவும் கலப்பு பின்னத்தில் இருக்குது நம்ம பின்னமாக மாற்றணும் முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு பை மூணு டிவைடட் பை மு ஒன்போது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தெட்டு பை ஒன்பது ஓகேங்களா இப்போ டிவைடட் பைல இருக்க நம்ம மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கலாம் என்னாகும் இது தலகிலியா மாறிடும் அப்போ ஒம்போது பை இருபத்தெட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அடிக்கலாமா இது மூணால் அடிச்சா இது மூணு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டாள் அடிச்சா இது ஏழு டைமு இது பார்த்தோன்னா பதினாலு டைம் ஓகேங்களா இப்போ ஏழாலேயே அடிச்சலாம் இது ரெண்டு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மேலே என்ன இருக்கு வெறும் மூணு தான் இருக்கு கீழே பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு தான் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம எந்த எடுத்து கேன்சல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்ன நம்பராக ரெண்டு மூணு அஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பராக எடுத்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஓகேங்களா பெரிய நம்பர் எடுத்து பண்ணும்போது தான் சிரமமாக இருக்கும் சின்ன சின்ன இதில் கேல்குலேஷன்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசு வரும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே எட்டாம் வாய்ப்பு அடுக்க போகிறதுக்கும் ரெண்டாவில் இருந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இந்த ப்ர இந்த கேன்சலேஷன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சம்மில் போடுவோம்ல அந்த சம்மளையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரியே சின்ன சின்ன நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஈஸியாக கேன்சல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கறதுக்காக அந்த மாதிரி மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பாருங்க ஓகேங்களா ஒரு பின்னத்தில் மேலேயும் ஜீரோ சீரோவா அதாவது நூறு இரநூறு இந்த மாதிரி இருந்து கீழேயும் நூறு பத்து இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே இருக்க சீரோக்கும் மேலே இருக்க சீரோக்கும் நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா நூறு இன்ட்டு ஐநூறு பை ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நாலு ஓகேங்களா காமனாக ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கான்னு பாருங்கள் மேலேயும் கீழையும் ஜீரோ இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ இருந்ததுன்னா அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இதில் கூட அடிக்கலாம் தப்பே கிடையாது ஜீரோவுக்கு கீழே இருக்க ஒரு ஜீரோ அடிச்சிங்கன்னா மேலே இருக்க ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஒரு ஜீரோவை கம்பல்சரியாக அடிக்கணும் ஓகேங்களா அது வந்து கடைசியில் இருக்க ஜீரோவாக இருக்கணும் ஓகேங்களா இதுவே வந்து நம்ம இரநூறு இருக்கு இந்த சீரோக்கு இந்த சீரோ அடிக்கலாமான்னு கேட்க கூடாது ஓகேங்களா கடைசியா இருந்தா மட்டும்தான் நம்ம அடிக்கணும் ஓகேங்களா இப்போ கடைசியா இருந்தா இதுக்கு இது அடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் சென்ட்ராக இருக்கிற ஜீரோக்கு நம்ம அடிக்கக்கூடாது ஓகேங்களா ஓகே மீதி என்ன இருக்குன்னு பாருங்க இங்க அஞ்சு இருக்கு ஓகேங்களா இங்க இருபத்தஞ்சுன்னு இருக்கு அடிச்சோன்னா எத்தனை டைம் வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இந்த ஃபுல் பாட்டு எவ்வளோ இருக்குது அஞ்சு தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து இங்கே நாலு இங்கே நூறு இருக்குது ரெண்டால் அடிக்கலாமா இங்கே ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐ ரெண்டு பத்து ஒரு ஜீரோ அப்போ ஐம்பது ஓகேங்களா மறுபடியும் ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஓகேங்களா அப்போ மேலே என்ன இருக்குது நமக்கு வெறும் இருபத்தஞ்சி தான் இருக்குது மீது எல்லாமே அடிஞ்சிருச்சு கீழே பாருங்கள் அஞ்சு மட்டும்தான் இருக்கு மீதி எல்லாமே அடைஞ்சிருச்சு ஓகேங்களா இப்ப இது அடிச்சு அப்படின்னா எத்தனை டைம் வரும் அஞ்சாள் அடிச்சா நமக்கு வெறும் அஞ்சு தான் கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஃபுல் பார்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்ப அடுத்த சம் பாருங்க மேலே ஜீரோ இருக்கு ஆனா கீழே ஜீரோ இல்லை ஓகேங்களா சோ அதை அடிக்க முடியாது இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டால அடிக்கலாம் அடிச்சோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும் ஐ ரெண்டு பத்து ஒரு சீரோ ஓகேங்களா ஐம்பதுன்னு கிடைக்கும் இப்போ மேலே பதினஞ்சு கீழே எழுபத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா அஞ்சால் அடித்தோன்னா எத்தனை டைம் வரும் மூவஞ்சு இப்போ அஞ்சு இதை அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேங்களா கடைசி ரெண்டுலேயுமே ஓகேங்களா ஒரு நம்பரில் மேலேயும் கீழேயும் கடைசி நம்பர் அஞ்சுன்னு இருந்ததுன்னா அது அஞ்சால் கம்பல்சரியாக அடிபடும் ஓகேங்களா இங்கே பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இங்கே மூணு எத்தனை ஆள் அடிக்கலாம் ஆள் அடிச்சுன்னா இது அஞ்சு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இப்போ பாருங்கள் மீதி என்ன இருக்குது மேலே ஐம்பது கீழே அஞ்சு ஓகேங்களா இப்போ இதை அடிக்கலாமா அடித்தோன்னா இது ஒரு டைம் அப்போ பத்துன்னு கிடைக்கும் அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு பத்து தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து நம்ம அடிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்க்கலாமா இங்கே பாருங்கள் மேலையும் ஜீரோ இருக்குது கீழேயும் ஜீரோ இருக்குது கடைசியாக இருக்கா இதுக்கும் இதுக்கும் நம்ம அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது அஞ்சாள் அடித்தோம் அப்படின்னா கீழேயும் அஞ்சாள் அடிக்கலாமா பாருங்க கடைசி நம்பர் அஞ்சுன்னு இருக்கு அடிக்கலாம் அப்போது என்ன வரும் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க மேலே நூறு இங்கே கீழே இருபத்தஞ்சு நாலுன்னு இருக்கு ஓகேங்களா இப்போ ரெண்டாள் அடிச்சா இது ரெண்டு டைம் இதை ரெண்டாள் அடிச்சா அஞ்சு ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேங்களா மறுபடியும் ரெண்டாள் அடிக்கலாமா அடிச்சேன்னா இது எத்தனை டைம் கிடைக்கும் இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க மேலே இருபத்தஞ்சி கீழே இருபத்தஞ்சி இருக்குது மேலேயும் இருபத்தஞ்சி கீழையும் இருபத்தஞ்சு மீதி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா அப்போது அப்படி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சேம் நம்பராக இருந்ததுன்னா நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம் மறுபடியும் இது அஞ்சால் அடிச்சு தனித்தனியாக அடிக்கணுங்கிறது இல்லை அப்படி அடிச்சேன்னா ஆன்சர் என்ன வரும் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா புரியுதுங்களா அஞ்சாள் அடிச்சு போட்டாலும் நமக்கு அதான் வரப்போகுது இப்போ அஞ்சாள் அடித்தோன்னா அஞ்சு டைம் போடலாம் இது அஞ்சு டைம் போடலாம் அப்போ அடுத்த அஞ்சு அஞ்சுன்னு அடிச்சோன்னா நமக்கு ஒன்றுன்னு வந்துடும் ஓகேங்களா புரியுதுங்களா ரெண்டு நம்பர் சேமாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாமா பாருங்க என்ன கொடுத்துருக்கங்க நூறு இன்ட்டு பதினேழு பை நூற்றி எழுபது இன்ட்டு அஞ்சு ஓகேங்களா இதுலேயும் இந்த நம்பரில் கடைசியாக ஜீரோ இருக்குது இதுலேயும் இந்த நம்பரில் கடைசியாக ஜீரோ இருக்குது அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அஞ்சு இருக்குது இங்கே பத்து இருக்குது அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும் ரெண்டு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே பதினேழு இருக்குது இங்கேயும் பதினேழு இருக்குது அப்போ அப்படியே அடிச்சிக்கலாமா சேம் நம்பராக இருந்தால் அப்படியே அடிச்சுக்கலாம் ஆன்சர் என்ன வருது வெறும் ரெண்டு தான் மீது எல்லாமே கேன்சல் ஓகேங்களா ஓகே அடுத்து இந்த சம் பார்ப்போம் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது இன்ட்டு ஐம்பத்தி நாலு பை நூறு இந்த நம்பரில் கடைசியாக ஜீரோ இருக்குது இந்த நம்பரில் கடைசியாக ஜீரோ இருக்கு அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ பத்து நூற்றி இருக்கு இப்போ நம்ம இது அஞ்சால் அடிக்கலாமா அடிச்சோன்னா இது ரெண்டு டைம் கிடைக்கும் இது அஞ்சால் அடித்தா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேங்களா இப்போ இது மேலே ஐம்பத்தி நாலு கீழே ரெண்டு அடிக்கலாமா அடிச்சேன்னா எத்தனை டைம் வரும் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி என்ன இருக்குது இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி ஏழுன்னு இருக்குது மீதி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் இப்போ இருக்குண்ணா ஆன்சர் பெருக்கலாமா பாருங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு மூணு பதினேழு ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அப்போது அஞ்சு ஏழு ஆறு அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு இந்த ஹோல் வேல்யூக்கு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு கிடச்சிரு ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க இந்த நம்பரில் கடைசியாக ஜீரோ இருக்குது இந்த நம்பர்லேயும் கடைசியாக ஜீரோ இருக்குது ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோன்னா பத்து இங்கே நாற்பது அப்போது அந்தலேயும் கடைசியாக ஜீரோ இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கு கடிச்சிக்கல ஓகேங்களா மீதி என்ன இருக்கேன் நாலு இருபத்தஞ்சு பன்னெண்டுன்னு ஓகேங்களா இப்போ நாலு இருபத்தஞ்சு பாருங்க பெருக்கல் தான் கீழே எதுவுமே ஓகேங்களா இருபத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அப்போ நூறு இன்ட்டு பன்னெண்டு நம்ம பெருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த நம்பர் எழுதிட்டு கடைசியா ரெண்டு ஜீரோ சேத்திக்கணும் அவ்வளவுதான் அப்போ ஆயிரத்தி இரநூறு தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரை வச்சு நீங்க வந்து பார்க்கணும் ஓகேங்களா மேலேயும் கடைசியா ஒரு நம்பரோட கடைசி ஜீரோ வந்ததுன்னா கீழேயும் கடைசி ஜீரோ இருந்தோம்னா நம்ம சீரோவா அடிச்சுக்கலாம் ஓகேங்களா மேலே இருக்க நம்பரும் கீழே இருக்க நம்பரும் ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா நம்பர் ரெண்டால அடிச்சு அடிச்சு போய்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மேலே இருக்க நம்பர்லாம் கடைசியாக அஞ்சும் கீழே இருக்க நம்பர்லாம் கடைசியாக அஞ்சு வச்சு முடிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அஞ்சால் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம சம் கிளாஸில் நடத்தும் போது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து டிவைட் பண்ணி போடுங்க ஓகேங்களா கேன்சல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம க்ளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல்லை கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ